ஹாய் காய்ஸ் நேற்று நடந்த ஈடன் மைதானத்தில் இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் வேறு லெவல் மேட்சுங்க யாருமே இப்போ ரிசல்ட்டை எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் நாம் என்னமோ பயங்கரமாக பில்டப்லாம் பண்ணி வச்சுருந்தோம் ஏன்னால் இந்த சீரீஸில் கண்டிப்பாக இந்தியாவுக்கு சமமான பிளேயர்னால் அது சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம ஏழு மேட்ச் ஜெயிச்சிருந்தோம் எட்டாவது மேட்ச் தான் நமக்கு வெயிட்டான மேட்ச்னு சொல்லி காத்திருந்தோம் ஏன்னா ஏழு மேற்பே ரொம்பவே அந்தளவுக்கு டஃப்பாக இல்லை நமக்கு அதனால் சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிப்பாக நம்ம டஃப் கொடுப்பாங்க ஏன்னா அவங்களும் நம்மள மாதிரி ஈக்குவலாக ஜெயிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா நூற்றம்பது ரன்களை சுருட்டிட்டு இருக்காங்க ஸோ நமக்கு ஏற்ற ஆள் சவுத் ஆஃப்ரிக்கா தான்ப்பா இவன்ட்டு நம்ம மோதணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பேய் லெவன் தெரிஞ்சுன்னு சொல்லி எல்லாருமே காத்துட்டு இருந்தோம் அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஆட்களும் நேற்று விளையாண்ட லெவல் வந்து வேறு லெவல்ப்பா அதுவும் குறிப்பாக விராட் கோலி தன்னோட பிறந்தநாள் தினமாக நேற்று கொண்டாடிட்டார் கேக்கு வெட்டி கேக்கு வெட்டி கொண்டாடினா இல்லையோ சவுத் ஆஃப்ரிக்காவை கதற விட்டு கொண்டாடி சொல்லலாம் அந்த அளவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா கதற விட்டார் செஞ்சுரி போட்டார் செஞ்சுலாம் போட்டு அடித்து கிட்டத்தட்ட முன்னூறு ரெண்டுக்கு மேலே ஸ்கோரை பதிவு பண்ணி முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ரன் அடித்து வாங்கடா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கொடுத்தா அங்கே தான் காத்திருந்துச்சு மிகப்பெரிய அதிர்ச்சி எல்லாருமே வந்து பார்த்தோன்னா சொற்பில் டக்கு டக்குன்னு அவுட் ஆகி கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய சவுத் ஆஃப்ரிக்கானே வெறும் எண்பத்தஞ்சு ரன் சொல்லிட்டிருக்கோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க ஓடிஎஸ் நம்ம ரெண்டாவது முறையாக ஹையஸ்ட் வித்தியாசம் ஜெயிச்சிருக்கோம் ஏற்கனவே இலங்கையை விட்டோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்காவை முடிச்சிட்டோம் இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு இனிமே ஆப்போனன்ட் அப்படிங்கிறது இங்கே கிடையவே கிடையாது கப்பு நமக்கு தான்ப்பா கப்பு முக்கியம் பிகில்னு சொல்கிற மாதிரி சவுத் ஆப்பிரிக்கானுடைய பவுமாவே சொல்லிட்டாரு கப்பு இந்தியாவுக்கு தான் இல்லை எந்த மாற்றுக்கத்தும் கிடையாது நாங்களே அசந்து போயிட்டோன்னு சொல்லி அவங்களே இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது நேத்தி இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு பிறகு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு அதில் நம்மளுடைய டீகாக் மற்றும் பவுமா ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது இந்த மேட்ச்சில் விராட் கோலியை பங்களிப்பு அப்படிங்கிறது உங்கள் இலக்கம் தெரிஞ்சிருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த மேட்ச் விளாட்றதுக்கு முன்னாடி நாள் பயிற்சி எடுத்தோமோ இல்லையோ பல வகையான சிசிடிவி கேமராலாம் போட்டு பார்த்தோம் அதாவது ஒரு ஒரு மேட்ச்லேயும் இந்தியா எப்படி ப்ளே பண்ணுறாங்க ஒருவருடைய பவுலரும் அவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க அவங்களுடைய பவுலிங் ஸ்பீட் எப்படி இருக்குது டெக்னிக் எப்படி இருக்குது எப்படி அடிக்கலாம்னு சொல்லி நாங்கள் பலவிதமான திட்டத்தோடு தான் உள்ளே கிளம்பணும் ஆனால் எங்களுடைய கெட்ட நேரம் நாங்கள் நேற்று டாஸை வின் பண்ண மறந்துட்டோம் அதாவது டாஸ் வின் பண்ண முடியாமல் போயிடுச்சு டாஸ் மட்டும் நாங்கள் வின் பண்ணிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருக்க முடியும் நாங்களும் இதே மாதிரி தான் எல்லா டீமுமே இரநூத்தம்பதுலேருந்து முன்னூறு ரன்னுக்கு அடிச்சிட்டு சேஸ் பண்ணும்போது அவங்கள கதற விட்டுருக்கோம் ஆனால் எங்களுமே இந்தியா கதை விட்டுட்டாங்க அதுலேயும் குறிப்பாக விராட் கோலி ஒரு பக்கம் பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னா ஒரு பக்கம் ஜடேஜாவுடைய பவுலிங் தான் நாங்கள் பண்ண தவறு என்ன அப்படின்னா பவுலிங்கில் சிராஜ் சாமி அப்புறம் பும்ராமலியான ஆட்டோடைய பவுலிங் டெக்னிக்லாம் பார்த்தோம் ஆனால் நாங்கள் ஜடேஜாவை பற்றி யோசிக்கவே இல்லை ஜடேஜா எங்களுக்கு இன்றைக்கி சரியான தண்ணி காட்டிட்டாரு ஜடேஜா மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருக்கலாம்னு தோணுது எங்களுக்கு ஆனால் ஜடேஜாவுடைய அந்த பவுலிங் தான் எங்களை கதி கதிகலங்க வச்சிருச்சு நாங்களும் இன்றைக்கி நல்ல உத்வேத்தோடு தான் வந்தோம் எப்படி அந்த மேட்சை ஜெயிச்சோம்னு சொல்லி ஆனால் எங்களுக்கு இப்போது இது மிகப்பெரிய தோல்வி எப்படி நாங்கள் நாட்டுக்கு திரும்ப போக போகிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை நாங்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்த ஒட்டுமொத்த பயத்தையும் எனக்கு இந்தியா எங்களுக்கு அழகாக வந்து பார்த்தோன்னா முடிச்சிட்டாங்க சோலியை முடிச்சு விட்டு கொடுத்துட்டாங்க இவ்வளோ தூரம் நாங்கள் பில்ட்அப் பண்ணி நாங்கள் இவ்வளோ பெரிய அணியாக வந்தோம் ஆனால் எங்களை அசால்ட்டாக தட்டி தூக்கி போடுறது எங்களுக்கு மிகப்பெரிய சோக்கத்தளிக்குது அட்லீஸ்ட் ஒரு நூற்றம்பது ரன்னு இருநூறு அடிச்சிருந்தால் கூட எங்களுக்கு அது பெருசாக தெரிஞ்சுருக்காது நூறு ரன் கூட அடிக்க முடியாமல் இந்தியாட்டை சுருண்டது அப்படிங்கிறது எங்களுக்கு இது மிகப்பெரிய அவமானம் தான் கண்டிப்பாக இந்தியாவை அடிச்சுக்க இனி இந்த சீரியஸில் ஆட்கள் கிடையாது கப்பை நீங்கள் இப்போயே இந்தியாட்ட கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி டீகாக் மற்றும் பவுமா ரொம்பவுமே அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சிருக்காங்க அதாவது அவங்களுடைய சோகத்தை தான் அப்படி ஆழ்ந்த இரங்கலாக பதிவிட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்தியாவுக்கு இந்த கப் அப்படிங்கிறது எழுதப்பட்டிருக்கு அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அது யார் தடுத்தாலும் கண்டிப்பாக இருந்து போகப்படும் கிடையாது ஸோ ரோஹித் சர்மா நாள் பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி அவருடைய பெயரில் நமக்கு ஒரு கப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்தியா இந்திய ரசிகர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் இருக்கப்போது ஸோ இதை மஞ்ச பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த மேட்ச் வரலாற்றில் பேசப்பட்ட மேட்ச் தான் ஏன்னா கோலி தன்னுடைய பிறந்தநாள் தினமாக ஏகப்பட்ட சாதனை பண்ணிவிட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயத்தையும் முடிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது போது எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு வெற்றி கொண்டாட்டமாக மாறி இருக்குது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்